எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே ஒரு சோர்வாகவே பேசுவாங்க ஒரு சிலர். என்னன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்னத்தை நல்லா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸை எப்பவுமே பயன்படுத்தாதீங்க. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன், உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கஷ்டமே பட்டால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்களேன், நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியே நல்லா இருப்பாங்க அவங்க லைஃப்பில், ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லுங்கள், கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னுங்க. என்ன வாழ்க்கை, என்ன ஒன்றும் பிரச்சனை, ஏதோ பிரச்சனையிலே இருந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துடுங்க இனிமேல், ஓகேங்களா? அடுத்தது வந்து, எப்போ பாரு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரின்ற ஒரு மனசில் நினப்பு இருக்குது இல்லைங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க உலகத்தில், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதையும் மனசுக்குள்ளே நினைக்கிறதையும் நிறுத்திடுங்க. சரி, இப்போ அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்களே, என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் குளியல்ன்றது நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். தினமும் குளிக்கணும், குளிக்காமல் இருக்கவே கூடாது, ஒரு நாள் கூட குளிக்காமல் இருக்கக்கூடாது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு எனக்கு உடம்புக்கு உபாதை, உடம்பு ஃபீவர் அடிக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருந்துக்கிட்டு அன்னைய தினம் குளிக்காமல் நம்ம ஓட்டக்கூடாது. நம்ம மேலே இருக்கிற அந்த தரித்திரம், இந்த இது சொல்லுவாங்கள்ல, பீடை தரித்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நம்ம உடம்பை விட்டு எப்படி போகும்? நம்ம குளித்தாதான் நம்மளை விட்டு போகும். அது எப்படி குளிக்கணும் பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் எழுந்தவுடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளே பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களை நான் சொல்கிற மாதிரி காலை நேரத்தில் இது குளிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் நல்லா கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குளிக்கிற தண்ணியில் ஒன்று போடணும், என்னென்னா வெற்றி வேறு கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. வெற்றி வேறு, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் வந்து என்ன வரும், ஜாதிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். ஜாதிக்காய் வெற்றி வேறையும் கொஞ்சோண்டு ஜாதிக்காய் ஒரு சுத்தியால் வச்சு நசுக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. அந்த வெற்றி வேறையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மிக்சியிலே அந்த ஜாதிக்காய் போடுறோம் இல்லைங்களா, அது கூடவே அந்த வெற்றி வேறையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஓட்டிங்கன்னா தூளாயிடும். இது வந்து ஒரு டப்பாவில் போட்டு பாத்ரூமில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் எடுத்து அந்த தண்ணியில் போடலாம். அந்த குளிக்கிற தண்ணி ஒரு வாளி ஃபுல்லும் பிடிச்சிடுங்க. சுடு தண்ணி குளிக்கிறீங்கன்னா ஒரு வாளி ஃபுல்லும் பிடிச்சிட்டு இந்த தண்ணி அதில் அந்த தூளை அதில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு கைப்பிடி வேணாம்னாலும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு துளியாவது அந்த கல்லுப்பு அதில் போட்டு நீங்கள் குளித்து பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் பயன். காலையில் எழுந்து குளிக்கிறவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உணருவாங்க அவங்க. அதே மாதிரி இந்த இதுவும் நீங்கள் கலந்து பவுடர் இதில் போட்டு குளிக்கிறது மூலியமாக நல்ல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு அதிர்வலை இருக்கும். நம்ம உடம்புல வந்து எப்பவுமே அந்த ஆறான்றது கெட்ட இது, மூதேவி ஒரு மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது, ஒரு காசே இருக்க மாட்டேங்குது கையில், ஒரு மாதிரி தரித்திர நிலையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும், நல்ல ஒரு அதிர்வலை இருக்கும். விவாஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.